பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். இலங்கை தேசத்திலிருந்து வேர் ஆஃப் லைஃப் ஊழியங்கள் சார்பிலே நான் பாஸ்டர் சோலமன் ராபர்ட், ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். பாஸ்டர் ஜோயல் வினோத் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபை வரங்களுக்காகவும் தானந்துகளுக்காகவும் மலைப்புக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை பயன்படுத்தி வருகிறதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நாளில் அவர் ஒரு நல்ல சிறப்பான ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்குமானவர். சங்கீத 16 சங்கீதத்தை ஆதாரமாக வைத்து எழுதியிருக்கிறார். அந்த பாடல் மிகவும் ஒரு அருமையான பாடல், நம்மை தைரியப்படுத்துகிற பாடல். நாம் அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில எதையதையோ நம்ம பங்கா எதையதையோ நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில நேரத்துல சில பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே வியாதி ஒரு பங்கா இருக்கிறது, சில பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே அவமானம் ஒரு பங்கா இருக்கிறது, சில பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் ஒரு பங்கா இருக்கிறது, கண்ணீர் பங்கா இருக்கிறது, இப்படி போராட்டங்கள் பங்கா இருக்கிறது, தோல்விகள் பங்கா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த பாடல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார். அவர் சிறப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறதுனாலே நாம் அவருடைய ஆசீர்வாதத்தின் பங்காய் மாறி இருக்கிறோம். ஆகவே இந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கப்படியாக இந்த பாடலை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்துக்காக நன்றி, கிருபை வரங்களுக்காக நன்றி, வெளிப்பாட்டுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த பாடலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையிலே அநேக ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து துக்கத்திலும் கண்ணீரிலும் ஆண்டவரே நம்பிக்கையற்று இருக்கிறவர்களுக்கு இந்த பாடல் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரட்டும். இந்த பாடல் கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறார் என்பதை, அவர் எனக்கு சிறப்பானதை வைத்திருக்கிறார், அவர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு உள்ளங்களிலும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, பாச ஜோயலையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேகருக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் உம்முடைய வெளிப்பாட்டின் பாடல்களை, வார்த்தையின் அடிப்படையிலான வெளிப்பாட்டின் பாடல்களை அவருக்கு கொடுங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. சகல கனத்தை மகிமை தேவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you everyone. கர்த்தரின் பாத்திரத்தில் ஆசீர்வாதம் எனக்கு இன்று உண்டு. கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவன் சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கு